الله أكبر. بسم الله الرحمن الرحيم. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. அதேபோன்ற நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது சிறந்தவர்களில் இந்த செய்தியை நீங்கள் புகாரியில் பார்க்கலாம். அப்துல்லாஹி இப்னு அமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லம் யகுனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முதஃபஹிஷா. நபி அவர்கள் வந்து அதாவது இயற்கையாகவோ செயற்கையாக அவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக நபி அவங்க இருக்கல. தீய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் பேச மாட்டார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரரோ, யார் நட்பண்புகளுக்கு சொந்தக்காரரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். நறுமையான சகோதரர்களே, உங்களை ஒருத்தன் திட்டிட்டு போகிறான், உங்களை ஒருத்தன் ஏசிட்டு போகிறான், கீழ்த்தரமான வீணான வார்த்தைகளை, மோசமான வார்த்தைகளை சொல்லிட்டு போகிறான். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பொறுமையோடு இருக்கிறீங்கன்னா நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பொறுமையோடு இருக்கிறீங்க. ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒருவர் ஏசுகிறார், திட்டுகிறார். ரசூலுல்லாஹ்வும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வும் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஒருவர் அபூபக்கர் அவர்களை ஏசுகிறார், திட்டுகிறார். அபூபக்கர் மௌனமாக இருக்கிறாங்க, எதுவும் பேசலை, மௌனமாக இருக்கிறாங்க. அவர் திரும்ப திரும்ப பேசும்போது அபூபக்கர் அதையும் ஆரம்பிக்கிறாங்க, அவரை ஏசுவதற்கு ஆரம்பிக்கிறார்கள். அப்போ நபி அவங்க எழும்பிட்டாங்க, அப்போது நபி அவர்கள் எழும்பினார்கள். அப்போ கேட்குறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், யார் சொல்ல, ஏன் நீங்கள் எழ வேண்டும், பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் என்னை ஏசி கொண்டிருக்கிறான், திட்டிக் கொண்டிருக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், இதுவரை உமக்காக ஒரு வானவர் பேசி கொண்டிருந்தார் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், இதுவரை உமக்காக ஒரு வானவர் பேசி கொண்டிருந்தார், நீர் ஆரம்பித்தவுடன் வானவர் போய்விட்டார், ஷைத்தான் வந்து விட்டான். அப்போ ஷைத்தான் வந்த இடத்தில் எனக்கு என்ன வேலை, அதனால் எழும்பினேன் என்று சொன்னாங்க நபி அவங்க. சுப்ஹானல்லாஹ், என் அருமையான சகோதரர்களே, அப்போ எனவே நாம் அளவுகோள்களாக எதை பார்க்க வேண்டும், என்ன இவ்வளோ திட்டி விட்டு போய்விட்டானே, ஏசி விட்டு போய்விட்டானே, இப்படி அதாவது எனக்கு ஒரு தலைகுனி வல்ல. நாம் ரப்புக்காக உயர்ந்த பண்போடு நடந்து கொண்டால் அதற்குத்தான் சிறப்பு இருக்கிறது, அதற்குத்தான் சிறப்பு இருக்கிறது, அதற்குத்தான் உயர்வு இருக்கிறது. அவன் வெட்கித்து தலைகுனிந்து போவான். நாம் பொறுமையோடு இருந்தால், நாம் மௌனம் தான் அதற்கு பதில் என்றால் அவன் வெட்கித்து தலைகுனிந்து போவான். அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான், வலா தஸ்தவில் ஹசனத்து வல சையா, ஒருபோதும் நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாக மாட்டாது. அப்போ என்ன செய்யணும், நாங்கள் நாம் நன்மையைத்தான் ஆயுதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே.